அவருடைய பேர்மாராய கௌதனா முஹியுத்தீன். வர்த்தகர்கள் கண்ணீரோடும் ரத்தங்கள் சிந்த வந்து சொல்லுகின்ற செய்தியெல்லாம் கேட்டு அவருடைய உள்ளமெல்லாம் உருகியவர்களாக நின்று கொண்டிருக்கும் பொழுது அங்கு எப்பேர் கொட்ட ஒரு காரணம் நிகழ்கின்றதையானால் அதி பெரிய நாயன் அழைத்திடுவார், எங்கள் அண்ணல் முஹையத்தீனை சொல்லிடுவார், வள்ளல் முஹையத்தீன் அப்துல் காதிரே எந்தன் வரிசை மருந்தியதோ கொத்து பொலிய அல்லாஹு ஜல்ல சானஹு தஆலா ஆண்டவன் மௌதுனா முஹியத்தீன் அழைத்து அல்லாஹ் சொல்லுகின்றார், நீங்கள் இப்போ உடனடியாக நசராபதி என்று சொல்லக்கூடிய நாட்டுக்கு சென்று அந்த நாட்டு மக்கள் உங்களுடைய பாட்டனாராகிய நபி முஹம்மதின் முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மார்க்கத்தை அறியாதவர்களாக தெரியாதவர்களாக வாழ்ந்து வருகின்றார்கள், ஆகவே நீங்கள் சென்று அந்த மக்களை நேர்வழியிலாக்கி வர வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய அசிரி வருகின்றது. அது கேட்ட ஓதுனா முஹியத்தீன் உள்ள மகிழ்வுடனே தன்னுடைய மாதாபிதாக்களுக்கு தன்னுடைய பயணத்தையும் சொல்லி அந்த நாட்டு மக்களுக்கும் பயணத்தையும் சொல்லி அல்லாஹ் கொடுத்த 12 விருதுகளையும் தானே எடுத்து அணிந்து கொண்டு சுவன பாதார குபந்தார குரட்டின் மீது சவாரியாகி அந்த பொல்லாத நசராபதி காபர்களை இஸ்லாமாக்குவதற்காக வேண்டி வள்ளல் முஹையத்தீனும் பயணமானார். நசராபதி மக்கள் இஸ்லாமாக நாதர் முஹையத்தீனும் பயணமானார்கள். பௌதாதி நகரை விட்டு பொது பலியும் பயணமாய் வருகின்றார்கள். பொது பலியும் நகரை விட்டு பயணப்பட்டு நடந்து வருகின்றார்கள். 17 நாட்களாக வழி நடந்து அந்த நசராபதியினுடைய எல்லையை அடைகின்றார்கள். நாம் நசராபதியினுடைய எல்லைக்குள் 12 விருதுகளோடும் அவங்க வரக்கூடிய ஒரு காட்சியை கண்ட அந்த நசராபதி காபர்கள் யகூதிகள், அதாவது கரிமாவை சொல்லாத குஃபார்கள். அப்படி வந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த நாட்டிலே சில பேர்கள் நோயாளிகளாக நசலாளிகளாக இன்னும் பெரும் வியாதி பிடித்தவர்களாக இருக்கக்கூடிய அந்த மக்கள் எல்லாம் முஹையத்தீன் அப்துல் காதர் ஜீலானி ஆண்டவருடைய வருகையை கண்டதும் அந்த ஜனங்கள் எல்லாம் சுத்தி நின்று வளைந்து இடுவார், எங்கள் வள்ளல் முஹையத்தீனை வாருகின்ற மதுபலி வழிமறித்து நின்றிடுவார். நசராபதியில் உண்டான அந்த நசலாளிகள் எல்லாம் அந்த யகூதி காபர்கள் எல்லாம் ஓதுனாவை சுத்தி நின்று கொண்டு கேட்கின்றார்கள், வரக்கூடிய பெரியோரே மகானே, உங்களுக்கு எந்த ஊரு எந்த தேசம் எங்கிருந்து இங்கே வாரீர், அப்படி கேட்கும்போது ஓதுனா முஹியத்தீன் சொல்லுகின்றார், நான் பகுதாது நாட்டை சார்ந்தவர், நான் ஒரு வழிப்போக்கன், ஆனால் நான் ஒரு பெரிய வைத்தியனாக இருக்கும் என்று ஓதுனா முஹியத்தீன் சொன்னார். அப்போ அதே நேரத்தில் அந்த நசலாளிகள் நோயாளிகள் சூழ்ந்து நின்று கொண்டு சொல்லுகின்றார், மகானே, அப்படியானால் எங்களுக்கு இருக்கின்ற நோயை பார்த்தீர்களா, எங்களுடைய நோய் தீர்க்கும் பொருட்டு ஏதாயிலும் மறந்திருந்தால் தாருங்கள் என்று கேட்கும் பொழுது ஓதுனா முஹியத்தீன் அப்துல் காதர் ஜீலானி ஆண்டவர் சொல்லுகின்றார்கள், என்னுடைய இடத்தில் உயர்தரமான ஒரு மருந்து இருக்கின்றது, அந்த மருந்தாக கூடியது மாறா பிணிகளையும் மாற்றி வைக்கும், தீரா பிணிகளையும் தீர்த்து வைக்கும், என்னுடைய இடத்தில் இருக்க வேண்டிய அந்த மருந்து தீராத பிணிகளை தீர்த்து வைக்கும், மாறாத நோய்களை மாற்றி வைக்கும், காசு இல்லாதபடி ஓசியில வைத்தியம், அது மட்டுமல்ல என்னுடைய மருந்தாக கூடியது ரொம்ப சுத்தமான மருந்து, ரொம்ப பக்தியான மருந்து, இந்த மருந்துக்கு பத்தியம் கிடையாது, இந்த மருந்தை சாப்பிட்டா இதுக்கு பத்தியம் இல்லை என்று முஹியத்தீன் சொன்னான்.
உடனே எல்லாரும் பார்த்தார்கள், மகானே அப்பேற்குற்ற அந்த உயர்தருந்தமான மருந்தை எங்களுக்கு தாருங்கள், எங்களுடைய நோய் பிடியை தீருங்கள் என்று சொல்லும் பொழுது அப்ப சொல்லுகின்றார்கள், என்னுடைய மருந்தாகக்கூடியது வாயினால் சொல்லக்கூடிய ஒரு வாசகம், அந்த வாசகத்தை நீங்களும் உங்களுடைய வாக்கு மனம் காயம் என்று சொல்லக்கூடிய மூன்று ஒன்றுபட்டு நீங்க அதன்படி அந்த வாக்கை சொல்வீர்களையானால் உங்களுடைய நோய் உங்களை விட்டு நீங்கிவிடும் என்று சொன்னதும் அது கேட்டு அவங்க அதை விட ரொம்ப ஆச்சரியமடைந்தார்கள். அப்படியான அந்த அபூர்வமான மருந்தை சொல்லுங்கள், நாங்களும் அதுபோல சொல்லுகின்றோம் என்று சொன்ன உடனே அவதுனா முஹியத்தீன் அப்துல் காதிர் ஜீனானி ஆண்டு சொல்லுகின்றார்கள், அதாவது நான் சொல்லக்கூடிய இந்த வாசகத்தை நீங்கள் நோயாளிகளாகி அனைவர்களும் ஒன்று போல சொல்லுங்கள் என்று, லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், கலிமாவை சொல்லிடுவார் எங்கள் கண்ணிறைந்த கொத்து பொலியும், சொல்லிக் கொடுத்திடுவார் நோயாளி அனைவர்களும் அவர்கள் வாயாலே சொல்லிடுவார். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லக்கூடிய இந்த உயர்தரமான கலிமாவை சொல்லிக் கொடுத்தார். இதுதான் இதுக்கு மருந்து. நோயாளிகள் அத்தனை பேர்களும் அவங்க அவங்க சொல்லிக் கொடுத்ததை போன்று உள்ளன்போடு சொன்னார்கள். சொன்ன மறுகணம் அல்லாஹு ஜல்லசானு தால ஆண்டவருடைய ஒரு கிருபையை கொண்டு ஔதுனா முஹியத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ஆண்டவருடைய துவா பரக்கத்தை கொண்டு அந்த நோயாளிகள் நசலாளிகள் பெரும் வியாதிஸ்தர்கள் அவங்களுடைய நோய்கள் எல்லாம் வெளியே வெயிலை கண்ட பணி எவ்வாறு விலகின்றதோ அதுபோன்று அந்த நோயாளிகளுடைய நோய்களும் தீர்ந்திடுமாம், நொம்பலம் மாறிடுமாம். பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்திவிட்டது. இன்ன விதமாக ஒரு பெரிய ஒரு ஞானி ஒரு மகா வந்திருக்கிறார், தீராத நோய் பிணிகளை மாறாத பிணிகளை மாற்றி வைக்கின்றார் ஒரு சொல்லை கொண்டு. அந்த சொல்லு லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். இது அந்த நாட்டை அரசாண்டு கொண்டிருக்கக்கூடிய அரசன் வரைக்கும் எத்திவிட்டது. அவன் பார்த்தான், ஆஹா இது நாலாவது வேதத்தில் உள்ள கரிமாவுலோ, யாரோ நம்ம நாட்டுக்குள்ள வந்து கனிமாவை சொல்லி கொடுத்து அவர் பக்கமாக மக்களை அழைக்கிறார் என்று அந்த அரசுக்கு தெரிந்து கொண்டது. தெரிந்த உடனே இவரை சும்மா விடக்கூடாது, இவருக்கு உடனடியாக நாம் அதுக்கு தண்டனை வழங்கணும்னு சொல்லி அவனுடைய படைகளை எல்லாம் திரட்டி கொண்டு அரசனும் மந்திரியும் அவனுடைய படையூர்களும் முஹியத்தீனைத்தானே பிடிக்க வேண்டும் என்று சுத்தி வாழைந்திடுவார், கடல் போல சுண்டிடுவார், கண்ணாலே கண்டிடுவார் கண்ணன் தனியாக தனிமையில் நின்று கொண்டிருக்கின்ற முஹியத்தீனை பிடிப்பதற்கு ஆயிரக்கணக்கான படைகள் சூழ்ந்து வளைந்தார்கள். இதை பார்த்தார்கள் முஹியத்தீன், இது என்ன ஒரு பெரிய அற்புதம், நம்ம தனியாக நின்று கொண்டிருக்கக்கூடிய நம்மளை பிடிப்பதற்கு பல்லாயிரக்கணக்கான படைகளை கொண்டு வருகிறானே என்று சொல்லி உடனே ஔதுனா முஹியத்தீன் அல்லாஹ் கொடுத்தானே 12 விருது, அதுல ஒரு விருது கமண்டலம். கமண்டலம்னா கிஸ்தி, கிஸ்தின்னு சொல்ல அதாவது தமிழ்ல திருவோடுன்னு சொல்லுவாங்க. அந்த கிஸ்தியை கையில எடுத்து அல்லாஹுவை நினைத்து அந்த கிஸ்தியை தான் எடுத்து அந்த படையோர்களை எல்லாம் பார்த்து பூமியில அப்படி கவிழ்த்தினார்கள். பூமியில அந்த கிஸ்தியை கமழ்த்தியதும் வந்த பட அத்தனையும் அந்த கிஸ்திக்குள்ள, அரசன் மட்டும் தனியா நீங்களாக நின்று கொண்டிருக்கிறார். இதை கண்ட அரசன் அப்படியே பிரமித்து விட்டான், இது என்ன பெரிய ஆச்சரியம், பார்த்தால் ஒரு கிஸ்தி திருவோடு பல்லாயிரக்கணக்கான படையும் அதற்குள் அகப்பட்டுக் கொண்டதே, ஆகையினால் இந்த மகானுடைய மகத்துவத்தை பற்றி அறியாம தெரியாம வந்துவிட்டோமே,
இதனால் என்ன விபரீதம் ஏற்பட போகிறது என்று உடனே அரசன் பயந்து ஓதுனா முஹியத்தீன் அப்துல் காதர் ஜீலானி ஆண்டவருடைய பாதாரவிந்தம் அது பணிந்திடுவான், பணிவோடு சொல்லிடுவான் அரசன் அவள். மன்னிக்க வேணும் எங்கள் மகாராஜரே என்று மன்னனும் முன்னே நின்று வேண்டிடுவான். மக்களை எல்லாம் காப்பாற்றுங்கள், அறியாம தெரியாம தவறு நடந்து விட்டது மன்னித்து விடுங்கள், என்னுடைய படைகளை மீண்டும் நீங்கள் ரட்சியுங்கள் என்று சொன்ன உடனே மௌதுனா முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி ஆண்டவர்கள் கிஸ்தி எடுத்தார்கள், படைகள் எல்லாம் மீண்டு வந்தார்கள். இதை கண்ட அரசன் ஆச்சரியமடைந்து உண்மையிலே நீங்கள் தான் பெரிய மகத்துவம் உடையவர்கள் என்று உடனே அவங்களுடைய கையை பிடித்து லாயிலாக இல்லல்லா முஹம்மது ரசூலுல்லா என்ற அரசன் முதல மற்றும் அந்த நாட்டை சார்ந்த அத்தனை பேர்களும் கலிமாவை சொல்லிடுவார், ஈமானும் கொண்டிடுவார், ஈமானும் கொண்டிடுவார், மக்கள் இஸ்லாத்தில் வந்திடுவார்கள். மக்கள் எல்லாம் நபி கலிமா சொல்லிடுவார், அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு நாட்டு மக்கள் எல்லாம் இஸ்லாமானாங்க. ஹுதுனா முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி ஆண்டவர்கள் அந்த நாட்டு மக்களுக்கு வேண்டிய போதனைகளை சொல்லிக் கொடுத்தாங்க, இன்னும் ஈமான் இஸ்லாத்தை பற்றி விளக்கி கொடுத்தாங்க, குர்ஆனை ஓதி கொடுத்தாங்க, அந்த நாட்டில மதரசாக்களை ஏற்படுத்தினாங்க, பள்ளிவாசலை கட்டி வைத்தார்கள். அந்த நாடு சிறப்பான முறையில் இஸ்லாத்தினுடைய ஒரு சிறப்பு மிகுந்து விட்டது, செழிப்பாகிவிட்டு இஸ்லாத்தினுடைய தன்மை நல்ல முறையிலே அந்த மக்களுடைய மத்தியிலே மனதிலே ரொம்ப குடிகொண்ட உடனே எல்லாருக்கும் அல்லாஹ்வுடைய பயமும் பக்தியும் ஈமானும் விசுவாசமும் நம்பிக்கையும் ஏற்பட்டு விட்டது. இந்த நிலையில ஓதுனா முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி என்று சொன்னார்கள், மன்னனே, அன்றொரு நாள் என்னுடைய நாட்டை சார்ந்த 40 வியாபாரிகள் வியாபாரத்துக்கு வந்த இடத்துல உன்னுடைய பாதிரிமார்கள் எல்லாம் முதல்களை கொள்ளையடித்து அவர்களை அடித்து அவங்களை துன்புறுத்தி அனுப்பி வச்சாங்க, அவங்க பொன்பொழி எல்லாம் கொடுத்துரும். உடனே அரசன் அந்த பாதிரிமார்கள் எல்லாம் அழைத்து நடந்ததை கேட்டு வருந்தி வருத்தப்பட்டு வியாபாரிமார்களை மீண்டும் வரவழைத்து அவங்க அபகரித்த பொருளுக்கு ஒட்டிக்கு ரெட்டியாக கொடுத்து மன்னிப்பு கேட்டுக் கொண்டார்களாம். ஆகவே ஓதுனா முஹியுத்தீன் சிறந்த நாள் அந்த ஊரிலே தங்கியிருந்து அந்த மக்களுக்கு நல்ல புத்தி போதனைகளை சொல்லி முடித்து இருக்கும் போது ஹஜ்ஜியுடைய நாள் வந்து அடுத்து விட்டது. ஹஜ்ஜியுடைய நாள் வந்து அடுத்தது ஓதுனா முஹியுத்தீன் நம்முடைய பெருமானார் நபி முஹம்மதின் முஸ்தஃபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள் இறுதியாக நடத்திய இஸ்லாத்தினுடைய கடமை, இறுதியான அந்த இஸ்லாத்துடைய பொருள் 5வது கடமையை நாம் நிறைவேற்றி வரணும், புனிதமிக்க புண்ணிய பூமியை நாமும் தரிசித்து வர வேண்டும் என்று ஓதுனா முஹியுத்தீன் அந்த மக்களிடத்தில் விடைபெற்றுக் கொண்டார்கள். அந்த நாட்டு மக்கள் எல்லாம் பிரியா விடை கொடுத்து ஓதுனா முஹியுத்தீன் அனுப்பி வைக்கின்றார்கள். அதுபோன்ற ஓதுனா முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி ஆண்டவர்கள் அந்த நசராபதியை விட்டுத்தான் பயணப்பட்டு கப்பல் துறைமுகத்துக்கு வந்து கப்பல் பயணமாக கடலை தான் கடந்து ஜித்தா என்று சொல்லக்கூடிய துறைமுகத்தில் வந்து இறங்கி அங்க செய்யக்கூடிய கிரிகளை எல்லாம் முடித்து மீண்டும் தன்னுடைய விருது எல்லாம் எடுத்து அணிந்து கொண்டு மக்கமா நகரத்திற்குள் வழி நடந்து வருகின்றார்கள். அங்கு ஒரு காட்சி கண்டார்கள், ஜித்தாவை விட்டு மக்காவுக்காக பயணப்பட்டு வந்து கொண்டிருக்கும் போது ஒரு பெரிய பள்ளமான ஒரு கேணி, கேணிக்குள்ள நரம்பும் தோலும் எலும்புமாக ஒரு மனிதர்தானே கிடந்து கண்ணீர் விட்டு அழுது கொண்டு கரைந்து அழுகின்றார். நான் ரொம்ப வயோதிக தன்மையாகிவிட்டேன், யாரும் இந்த கேணியை விட்டு என்னை காப்பாற்றுவார்கள் யாரும் இல்லையா, என்னை கரை சேர்ப்பார்கள் யாரும் இல்லையா என்று கண்ணீர் விட்டு அழக்கூடிய அனந்தாபய குரலை அண்ணல் முஹையத்தீனும் காதில கேட்டி அழகும் கூறல் கதற காதில கேட்டு அண்ணல் முஹையத்தீனும் அவிடம் சென்று அழுகுரல் அபய குரல் கை கொடுத்து என்னை காப்பாற்றுவார் யாரும் இல்லையா, கை கொடுத்து இந்த கேணியை விட்டு கரை சேர்ப்பார் யாரும் இல்லையா என்று அழுகின்ற அந்த சத்தத்தை கேட்ட ஓதுனா முஹியுத்தீன் அங்கு போய் பார்க்கின்றார். அப்படி பார்க்கும் போது அந்த கேணிக்குள் நரம்பும் தோலும் எலும்புமாக ஒரு ஜீவன் அழுது கொண்டிருக்கிறது. கேட்டார்கள், நீ யார் என்று?
அப்பந்தான் அந்த மனிதன் சொல்லுகின்றார், யா முஹியத்தீனே, நான் தான் தீனாக இருக்கும், நான் ரொம்ப நலிந்து மெலிந்து விட்டேன், ஆகையினால் நீங்கள் தான் என்னை இதை விட்டு காப்பாற்ற வேண்டும் என்று அந்த உருவம் சொன்னது. இதற்கு உதாரணம், அதாவது தீனாக கூடியது ரொம்ப வயோதிக தன்மை பெற்று விட்டது, ஆனால் முஹியத்தீன், தீனை உயிர்ப்பிக்க வந்தவர்கள் நீங்கள், ஆகையினால் இந்த தீனுக்கு நீங்கள் புத்துயிர் கொடுக்க வேண்டும் என்று அந்த குரல் வந்ததா. உடனே ஓதுனா முஹியத்தீன் கை கொடுத்து அந்த தீனை ஹயாத் ஆக்கி வைத்து விட்டு மீண்டும் முஹியத்தீன் ஆண்டவர்கள் மக்காவுக்குள் பிரவேசமானார்கள். மக்கமா நகரத்து மக்கள் எல்லாம் ஓதுனா முஹியத்தீனுடைய வருகைக்காக வேண்டி அவர்கள் எதிர் சென்று அழைத்து சென்று அந்த மக்கமா நகரத்துல ஹஜ்ஜினுடைய ஒரு கடமைகளை அவங்க செய்யக்கூடிய அந்த புனிதமிக்க ஹஜ்ஜினுடைய கடமைகளை எல்லாம் முடித்து கௌபத்துல்லா என்று சொல்லக்கூடிய புனிதமிக்க இறைவனுடைய ஆலத்தை ரவாபு செய்கின்றார்கள். இரவு நேரத்தில் கௌபாவை வலம் சுத்தி வருகின்றார்கள். அப்படி வலம் சுத்தி வரக்கூடிய நேரத்தில் அவங்க அங்க கண்ட ஒரு காட்சி, அவங்களுக்கு முன்னால ஒரு பயங்கரமான ஒரு பாம்பாக கூடியது, அதுவும் கௌபத்துல்லா வலம் சுத்தி வருகிறது. ஓதுனா முஹியத்தீனுடைய பாதத்தை பணிந்து அந்த பாம்பாக கூடியது சொல்லுகின்ற, முஹியத்தீனே, உங்களை பார்க்க வேண்டும் என்று நான் பல நாளாக இந்த இடத்துல தவம் செஞ்சிருந்தேன், என்னுடைய தவம் நிறைவேறி விட்டது, உங்களுடைய பாதத்தை கண்டு விட்டு நான் பெற முடியாத ஒரு பேரின்பத்தை அடைந்து விட்டேன் என்று பாம்பு சொல்லி அந்த பாம்பு மறைந்தது. மீண்டும் முஹியத்தீன் அந்த இடத்தை சுத்தி வருகின்றார்கள். கௌபா வலம் சுத்தி வரும்போது அவங்களுக்கு முன்னால் ஒரு பெண்மணியாக கூடிய வலம் சுத்தி வருகின்றார். அப்படி வரும்போது ஓதுனா முஹியத்தீன் கேட்குது, அம்மா, இந்த இரவு நேரத்தில் நீங்களும் இந்த கௌபாவை ஜவாபு செய்கின்றீர்கள், வலம் சுத்தி வருகின்றீர்கள், நீங்க யார், என்ன காரணம் நீங்கள் இந்த நேரத்தில் தம், அதாவது வலம் சுத்தி வருவதற்கு என்று கேட்கும் பொழுது அந்த பெண்மணியுடைய கண்களில் அப்படி கண்ணீர் சிந்தபோதுனா அப்படி முகத்தை பார்த்து உள்ளமெல்லாம் உருகும்படி அவர்கள் கண்ணீர் விட்டு சொல்லிடுவார். என்னுடைய வாழ்க்கையை, என்னுடைய வரலாறை நான் சொல்ல ஆரம்பித்தேனா உங்களுடைய உள்ளம் அப்படியே உருகிவிடும் என்று அந்த பெண்மணி தன்னுடைய வரலாறை சொல்லுகின்றார். முஹியத்தீனே, என்னுடைய சொந்த ஊராக கூடியது, என்னுடைய சொந்த நாடாக கூடியது ஈராக் நகரமாக இருக்கும், ஈராக் பட்டினம். அந்த ஈராக் தேசத்தில் நானும் என்னுடைய கணவருமாக நாங்கள் ஜீவித்து வரும்போது இந்த ஹஜ்ஜியினுடைய ஒரு கடமைக்காக வேண்டி எங்களுடைய வீட்டில ஒரு ஆடு வளர்த்து வந்தோம். அந்த ஆடு வளர்த்து வரும்போது குர்பானி கொடுக்க வேண்டிய நாள் வந்தது, என்னுடைய கணவர் அந்த ஆட்டுக்கு தான் அறுத்து குர்பானி கொடுத்தாங்க. அப்படி குர்பானி கொடுக்கும் போது என்னுடைய மக்கள் ரெண்டு பிள்ளைகள், ஆம்பளை பிள்ளைகள், அதுல எல்லாத்துக்கும் மூத்தவர் அவங்க தவப்பனார் குர்பானி கொடுப்பதை பார்த்து கொண்டிருந்தார். அந்த இளைய மகனுக்கு தெரியாது, தெரியாததால அந்த மகன் வந்து அண்ணன் கிட்ட கேட்டார், அண்ணா, அண்ணன், நம்ம வீட்டில் வளர்த்து வந்த கடாய காணாம. அப்ப அந்த அண்ணன் சொல்லுகிற, தம்பி, நம்ம பாவா, நம்ம தவப்பனாரு ஆட்டு அறுத்து குர்பானி கொடுத்துட்டாங்க. எப்படின்னு அறுத்து குர்பானி கொடுத்தாங்க, அதை எனக்கு காட்டி கொடுன அப்படின்னு சொல்லி தம்பி கேட்கிறார். அப்போ அதே நேரத்தில் அந்த மூத்தவர், தமையனாக கூடியவன், தம்பி, உனக்கு பாவா குர்பானி கொடுத்ததை காட்டித் தருகிறேன், வா என்று ஒன்னாக அழைத்துக் கொண்டு அழகான ஒரு கத்தியும் கயிறையும் தான் எடுத்துக்கொண்டு ஒரு மறைவான இடத்துக்கு சென்று தம்பியை தானே கீழே கிடத்தாட்டி கையும் காலையும் தானே கட்டி கையில வைத்திருக்க வேண்டிய கத்தியை கொண்டு தம்பியுடைய கழுத்துல வைத்து என் அருமை தம்பி சகோதரனை இப்படித்தான் பாவா அறுத்தார் என்று தம்பியுடைய கழுத்தை ரெண்டு துண்டாய் அறுத்திடுவார், குர்பானி கொளுத்திடுவார். கழுத்துல கத்திய வச்சு தம்பி இப்படித்தான் பாவா குர்பானி கொடுத்தாங்கன்னு சொல்லி தம்பி அறுத்து குர்பானி கொடுத்துட்டாங்க. ஆகவே யா முஹியத்தீனே, இப்படி அந்த பிள்ளையை, தம்பியை குர்பானி கொடுத்து வீட்டுல வந்து சொன்ன, நான் தம்பியை குர்பானி கொடுத்துட்டேன். இதை கேட்டா தவப்பனாருக்கு எப்படி இருக்கும், அட பாவி, அருமை கண்மணியான மகனை அடுத்த குர்பானி கொடுத்து விட்டாயே என்று மகனை அடிப்பதற்காகத்தான் விரட்டும் போது அந்த மகன் முன்னாலே ஓடுகின்றான், என்னுடைய கணவர் பின்னால் விரட்டி சென்றார். அப்படி முன்னும் பின்னுமாகத்தானே ஓடி ஊற விட்டு அப்புறமாக சென்றது ஒரு உயர்ந்த மலை குன்றின் மீது மகனுடைய மகன் ஓடி செல்லும் பொழுது அங்கு ஒரு பயங்கரமான ஒரு இன்னும் காட்டில மேயக்கூடிய ஒரு ஓனாயாக கூடிய மூத்த மகனை கவி பிடித்து இழுத்துக் கொண்டு போய்விட்டது.
இதை பார்த்தார் என்னுடைய கணவர். ஆஹா, மூத்த மகனை ஓனாய் பிடித்துக் கொண்டு போய்விட்டது என்று அப்படியே தன்னால மயங்கி கீழே விழுந்தவர்கள் அவர்களும் அப்படியே மரணித்து விட்டார்கள். முஹியத்தீனை பாருங்கள், என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை பாருங்கள் என்று அந்த பெண்மணியை கண்கலங்க சொல்லுகின்றார். இப்படி என்னுடைய கணவர் இறந்து விட்டார், அவர்களை எடுத்துக்கொண்டு வந்து கழுகு குளிப்பாட்டி அவர்களை தான் அடக்கம் செய்து விட்டு வீட்டிலே வந்து பார்க்கும் போது என்னுடைய பால் குடிக்கின்ற பச்சிலம் குழந்தை, ஊர்ந்து செல்லக்கூடிய குழந்தை, வீட்டிலே குடலை, அதாவது குடலை பக்குவப்படுத்துவதற்காக வேண்டி அடுப்பில சூடான வெந்நீர் வச்சிருந்தான். சூடான வெந்நீர் கொதித்துக் கொண்டிருந்தது. இந்த ஊர்ந்து செல்லக்கூடிய குழந்தை அடுப்பாங்கடைக்கு சென்று அடுப்பிலே கிடக்க வேண்டிய வெந்நியை தான் இழுத்து போட்டு அந்த பிள்ளையினுடைய மேலே விழுந்து அப்படி அந்த பிள்ளையும் வந்து அப்படியே மௌத்தாகி கிடந்தது. யா முஹியத்தீனே, அதையும் எடுத்துக் கொண்டு போய் நல்லடக்கம் செய்துவிட்டு இதுவும் அல்லாஹ்வுடைய சோதனைதானா என்று நான் கண்ணீர் விட்டு அழுது இருக்கக்கூடிய நேரத்தில் யாம் ஐயத்தினி என்னுடைய மூத்த மகன், என்னுடைய மூத்த பொண்ணு, கல்யாணம் முடித்து கொடுத்த பெண்ணு, இன்ன விதமாக பாவா மௌத்தா போனார்கள், அண்ணன் தம்பிமார்கள் இறந்து போனார்கள் என்ற செய்தியை கேள்விப்பட்டு மௌத்தி விசாரிப்பதற்காக வேண்டி கண்ணீரும் கம்பரையுமாக அழுது புலம்பிக் கொண்டு வந்த என்னுடைய மகள் வீட்டு தலவாசல்ல வந்து அறியதும் வாசப்படி தட்டி அப்படியே கீழே விழுந்து என்னுடைய மூத்த மகன் அப்படியே மயங்கி கீழே விழுந்து மௌத்தாகிவிட்டாள். யா முஹியத்தீனே, இப்படி என்னுடைய குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள் அத்தனையும் கணவர் முதல் எவ்வளவு இறந்து விட்டார்கள். இதற்கு மேல் என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை யா முஹியத்தீனே. ஆகையினால் இனிமேல் நமக்கு இந்த உலகத்தில் என்ன வாழ்வு, இனிமேல் நமக்கு இந்த உலகத்தில் என்ன ஒரு இன்பம் என்று சொல்லி என்னுடைய சொத்து சுகம் ஆஸ்தி வாஸ்தி அத்தனையும் அல்லாஹ்வுடைய பேர்ல ஹதியா கொடுத்து விட்டு நான் அல்லாஹ்வுடைய கௌபத்துல்லா பள்ளி வாசலிலே வந்திருந்து இறைவனை வேண்டிக் கொண்டிருக்கின்றேன். இதுதான் என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் என்று அந்த பெண்மணி கண்கலங்க சொன்னார்கள். இதை கேட்டாவது நாம் முஹியத்தீன் அப்துல் காதர் ஜெயலானி ஆண்டவர்கள் அவங்களுடைய உள்ளம் அப்படியே உருகி அந்த பெண்மணிக்கு சொன்னார்கள், அம்மா கண்கலங்காதீங்க, கஷ்டப்படாதீங்க, அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு இவ்வளவு பெரிய ஒரு சோதனையையும் இவ்வளவு பெரிய ஒரு வேதனையும் கொடுத்து அல்லாஹும் உங்களுடைய வாழ்க்கையில மேலாம்பரமான வெற்றியை தருவாம்மா. எங்களுடைய பேத்தியாராகிய எங்களுடைய பெருமானார் நபி முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய கல்பு கனியாக பாத்திமா அம்மாவுடைய சபாயத்து உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும் என்று சொல்லி அந்த அம்மாவுக்கு நல்வாது கொடுத்து விட்டு முஹியத்தீன் கௌபாவை ஜவாபு செய்தான். இப்படி சில நாள் அங்கு தங்கியிருந்து மதினாவுக்கு சென்று அருமநாயகத்தினுடைய ஜியாரத்தை முடித்துக் கொண்டு வெற்றியோடு ஹஜ்ஜியை முடித்துக் கொண்டு பகுதாத் நாட்டுக்கு திரும்பி வந்தார்கள். ஆகவே பகுதாத் நாட்டுக்கு திரும்பி வந்தது நாட்டு மக்கள் எல்லாம் பார்த்து மிக்க மகிழ்ச்சி கொண்டு சந்தோஷமாகி பகுதாத் நாட்டில் அவர்கள் வாழ்ந்து வரக்கூடிய நாளையில் ஒரு நாள் அன்று அல்லாஹு ஜல்லசானுத்தான ஆண்டவன் கௌதுனா முஹியத்தீனை தானே அழைத்து அல்லாஹ் என்ன சொல்லுகின்றானே, ஆனால் வள்ளல் முஹம்மதி நபி பேரனாரே மறுசை போரிந்தியதோ கொது பலிய படைத்து நான் ரட்சித்து வருவேனையானால் இதெல்லாம் எதற்காக, இப்படியெல்லாம் படைத்த ஆண்டவன் ஒருவன் இருக்கிறான் என்று அறிந்து தெரிந்து என்னை வணங்குவதற்காக வேண்டி நான் இவ்வாறு படைத்திருக்கின்றேன். அதுபோன்று யாம் ஐயத்தினை உங்களுக்காக வேண்டி நான் ஒரு இடத்தை படைத்து வைத்திருக்கின்றேன். அந்த இடம் எப்பேற்பட்ட இடமாக இருக்குமே ஆனால் 64 தீவுகள் அமையப்பெற்ற ஒரு பெரிய முஹல்லத்தீவு பட்டணம். அந்த முஹல்லத்தீவு பட்டணத்தில் வாழக்கூடிய மக்கள் எப்படி இருந்து வாழ்ந்து வருகின்றார்களே ஆனால் அவங்களுடைய பாட்டனாராகிய நபி முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மார்க்கத்தை அறியாத மக்களாக தெரியாத மக்களாக வாழ்ந்து வருகின்றார்கள். ஆகையினால் நீங்கள் அந்த நாட்டுக்கு சென்று அந்த முஹல்லத்தீவுக்கு சென்று அந்த நாட்டு மக்களை எல்லாம் இஸ்லாத்தின் பக்கமாக அழைத்து நாலாயா வேதம் மத ஓதி கொடுத்து நல்லோர்கள் ஞானம் கல்வில் மிக போதித்து புத்தை வணங்குகின்ற மசராக்களை புத்திமாதிகளையும் மிக போதித்து அந்த நாட்டுக்கு
சென்று இஸ்லாமாக்கி அந்த நாட்டு மக்களை நேர்வழியிலாக்கி. அது மட்டுமல்ல, அந்த நாட்டில 64 தீவுகளுக்கெல்லாம் அதிபதியாக ஒரு பெரிய ஒரு மல தேவ் ஒன்னு இருக்கு. அந்த தேவுக்காக அந்த மக்கள் ஈமான் கொண்டு வருஷத்துக்கு ஒரு பெண்ண அந்த தேவுக்கு நரபலி கொடுத்து வர்றாங்க. ஆகையினால் முஹையத்தீனே, நீங்க அந்த முஹல்ல தீவு பட்டணத்துக்கு சென்று சுத்தம் பொருந்திய தீநிலையாக்கி விசும மரத்தவ புசாலில் பிடித்தாடைத்தி வெற்றியுடனதான் நீங்கள் போய் வாருங்கள் பிளப்பு முஹையத்தீன் அப்துல் காலி. அல்லாஹ் உத்தரவு கொடுக்கின்றான், சுத்தம் பொருந்திய தீனில் ஆக்கி அந்த நாட்டை ரொம்ப சுத்தமான முறையிலே தீன் சலாத்தில் ஆக்கி அந்த துசுமன் மலதேவு அதாவது பொல்லாத முசீபத்து அடைந்த அந்த தேவை பிடிச்சவங்க கூடிய கூசாவில் அடைச்சி வெற்றியோடு திரும்பி வாருங்கள் என்று அல்லாஹ் உத்தரவு கொடுக்கின்றான். அது கேட்ட ஓதுனா முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி ஆண்டவர்கள் திரும்ப அல்லாஹ் இடத்திலே கேட்கின்றார்கள், யா அல்லாஹ், என்னை அந்த நாட்டுக்கு போகும்படியாக அனுப்புகின்றாயே, ஆனால் நானும் பள்ளி மாணவ பருவத்தில் இருந்து கொண்டிருக்கின்றேன், உள்ளபடி அந்த நாட்டு மக்களுடைய தன்மை எனக்கு வழங்காது. அது மட்டுமல்ல, அந்த நசரா அந்த அந்த முஹல்லதீவு பட்டணத்தினுடைய மக்கள் எல்லாம் எப்பேற்பத்தவர்களாக இருக்குமே, ஆனால் முரட்டு குணம் படைத்தவர்கள். அலையின் கடலி இறங்கிட்டாலும் அகங்கள் இறங்காத முஹல்லதீவான் கடல்ல உள்ள அலை இறங்கினால் அவங்களுடைய கல்பு இழகாது இறங்க, கல்லு உருகும் முஹையத்தினுடைய சொல்லுக்காக ஆனா கல்பு உருகாது. அப்பேற்பட்ட ஒரு பயங்கரமான மனிதர்கள் வாழக்கூடிய பகுதிக்கு என்னை போக சொல்லுகின்றாயே, அப்படி நான் சென்று அந்த நாட்டை இஸ்லாமாக்கி வர வேண்டுமே, ஆனால் ரஹ்மானாகி வல்லவேனே நான் கேட்கும் கேள்வி துவா தருவியானால் நாடிய போவையா முஹல்ல தீவுக்கு. நான் கேட்கக்கூடிய துவாவின் எனக்கு கபூலாக்கி தரணும். அப்படி தருவாயான நான் அந்த நாட்டுக்கு சென்று அந்த நாட்டு மக்களை நான் நேர்களில் நேர்வழியில் ஆக்கி வருவேன். அப்படி போகக்கூடிய பயணத்தில், நான் செல்லக்கூடிய பயணத்தில், நான் கடலிலே நின்று எந்த நேரத்தில் நான் உன்னை நினைக்கின்றேனோ அந்த நேரத்தில் என்ன போத்துமே என்று சத்தம் தாரணும் வைத்து நான் உன்னை நினைக்கின்றேனோ அந்த நேரத்தில் என்னுடைய வாக்கினை துவாவை கபூலாக்கி தர வேண்டும். அப்படி தருவாயானால் நான் அந்த நாட்டுக்கு சென்று இஸ்லாம் ஆக்கி வருவேன் என்று அல்லாஹ் இடத்தில் கேட்டான். அப்படி கேட்கும் போது அல்லாஹ் ஜல்ல சானு தால ஆண்டவாக மகிழ்ந்து சந்தோஷமாகி ஓதுனா முஹையத்தீன் ஆண்டவர்களை பார்த்து சொல்லுகின்றான், யா முஹையத்தீனே, தந்தேன் பரக்கத்துமே கேட்ட கேள்வியும் தளத்தில் இஸ்லாம் ஆக்கி வாருங்கள் என்றான். யா முஹையத்தீனை, எந்த நேரத்தில் எந்த இடத்தில் வைத்து நீங்கள் என்ன நினைக்கின்றீர்களோ, என்னை வேண்டுகின்றீர்களோ, அதை நான் உங்களுக்கு நிறைவேற்றி தருகின்றேன். சென்று வாருங்கள், வெற்றியோடு வாருங்கள் என்று அல்லாஹ் அனுமதி கொடுக்கின்றான். அது கேட்டுக்கொள்ளுனா முஹையத்தீன் அப்துல் காதர் ஜீலானி ரொம்ப சந்தோஷமாகி தன்னுடைய பயணத்தை மாதா பிதாக்களுக்கும் பக்தாத் நகர மக்களுக்கும் தானே சொல்லி அல்லாஹ் கொடுத்த 12 விருதையும் தானே பக்கமாக எடுத்தணிந்து சுவனப்பாதார உருட்டின் மீது சவாரியாகி அந்த பொல்லாத முஹல்லதீவு பட்டணத்தில் உள்ள மக்களை இஸ்லாமாக்குவதற்காக வேண்டி ஒருநாள் முஹையத்தீன் ஆண்டவர்களாக குடிபகுதாது நாட்டை விட்டு என்ற முறையில் நடந்து வருகின்றார்களே, ஆனால் ஒவ்வொரு பாதமும் எடுத்து வைக்க எவ்வளவு கால நடந்தார்
ஒரு பாதத்தை எடுத்து வைப்பார்களேயானால் ஏழுகாத வழி சுருக்கி கொடுக்குமா? உண்மையிலேயே அல்லாவுக்காக வேண்டி, அல்லா ரசூலுக்காக வேண்டி, தீனுக்காக வேண்டி, யார் தீனுக்காக போகின்றார்களோ, அல்லாவுக்காக வேண்டி தன்னை அர்ப்பணிக்கின்றார்களோ, அவர்களுக்கு அல்லாஹ் இந்த உலகத்தை வசமாக்கி கொடுக்கின்றார். அதுபோல முஹியத்தீன் அல்லாவுக்காக, அல்லாஹ் ரசூலுக்காக போகின்ற பயணத்தை அல்லாஹ் சுருக்கி கொடுக்கின்றார். அப்படி போகும்போது எத்தனையோ பல காரணங்கள், கராமாத்துகள். கடைசியாக அவர்கள் செல்லக்கூடிய பயணத்தில் மிசர் நாட்டுடைய எல்லை அடைகின்றார்கள். மிசர் நாட்டுடைய எல்லைக்கு எல்லை அடையும் பொழுது அந்த மிசர் நாட்டுடைய வனம் ரொம்ப பயங்கரமா இருட்டா இருக்கிறது. பகல் 12 மணிக்கு போகும்போது மகரிபடி நேரம் போல இருக்கிறது. ஆனால் அந்த லுஹருடைய தொழுகை நேரம் வந்ததும் அப்துல் காதர் ஜீலானி ஆண்டவர்கள் லுஹருடைய தொழுகை, நபி இப்ராஹிம் அலி சலாத் வஸ்லாம் அவங்க தொழுதாங்களே லுஹருடைய தொழுகைய, அந்த தொழுகையை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்றும் சொல்லா வைத்தான் எடுத்து விரித்து விருது 12 தான் இறக்கி வைத்து மொஹியத்தின் இறைவனை எந்த முறையிலே உருக்கத்தோடு வணங்கிக் கொண்டிருக்கின்றார்களே. ஆனால் உடலும் உயிருமா ஒரு நிலவா வணங்கி நின்றார்கள். உடலும் உயிரும் ஒன்றுபட்டு ஒரே நினைவாக, ஒரே நாட்டமாக, உருக்கமாக இறைவனை வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த காட்டுக்குள்ள. அப்படி வணங்கிக் கொண்டிருக்கும் போது அங்கு எப்பேற்பட்ட ஒரு ஒரு அற்புதம் நிகழ்கின்றதையானால், அந்த வனத்திலே வாழக்கூடிய பைகளும் பிசாசுகளும் ஜின்ஷைத்தான்கள், பைசாசு கூட்டங்கள் ஓதுனாவுடைய வணக்கத்தை கெடுக்க வேண்டும், அவர்களை இந்த இடத்தை விட்டு விரட்ட வேண்டும் என்று அந்த சைத்தான்கள் எல்லாம் 4 விதம் கொண்ட பூதல ஜிங்கள் நளினத்துடனே வாரும் கொள்ளி வாய் கூட்டம் பயங்கரமாவுடைய அதனுடைய ஆயுதங்களை வைத்துக் கொண்டு தீச்சட்டிகளை ஏந்திக் கொண்டு சுத்தி வளைந்து நின்று பௌதுனா முஹியத்தீனை பயமுறுத்துகின்றது, அச்சுறுத்துகின்றது. அதிலையும் ஒரு சைத்தான் ஆகக்கூடிய அப்துல் காதர் ஜீலானி ஆண்டவருடைய முன்பதாக வந்து அதனுடைய நீண்ட பல்லையும் தானே நீட்டி குலுங்கு குலுங்கத்தானே சிரித்து பௌதுனாவை பார்த்து கேட்கின்றது, எந்த ஊர் காணும் பரதேசிய எங்கள் வரத்திலே தவம் செய்யலாகுமோ, முறையிலே சுத்தி நின்று கொண்டு கௌதனாவை பயமுறுத்துகின்ற சொந்த வனவாசம். ஒய் தவசாலியே, எங்களுடைய வனத்துக்குள்ள வந்து நீர் எப்படி தவம் செய்யலாம்? இதோ பாரு உம்முடைய தவத்தையும் உண்மையை நாங்கள் என்ன செய்கிறோம் என்று அதனுடைய அதனுடைய ஆரவாரங்களை காட்டி கௌதனாவை பயமுறுத்துகின்ற. ஆனா கௌதனா முஹியத்தீன் இதையெல்லாம் அவர்கள் எதிர்பாராதபடி அவங்க ஒரே நாட்டமாக இறைவனை வணங்கிக் கொண்டிருந்த அவங்களுடைய வணக்கத்தை முடித்தார்கள், சலாம் கொடுத்தார்கள், துவா ஓதினார்கள். அப்பதான் ஏறிட்டு பார்த்தாங்க, குட்டி மலை போல அவங்களை சுத்தி இருக்கின்றது சைத்தான்கள். கண்டதும் கௌதனா முஹியத்தீன் நினைத்தார்கள், யா அல்லாஹ், இப்படி ஒரு படைப்பினங்களை நீ உலகத்தில் படைத்து அமைத்திருக்கின்றார், என்னை போன்று எத்தனை தவசாரிகள் இந்த இடத்துக்கு வருவார்கள், அவர்களுடைய வணக்கத்துக்கு இப்படித்தான் இடையூறு செய்திருக்கும், ஆகையினால் இந்த சைத்தான்களுக்கெல்லாம் நல்ல ஒரு பாடம் கற்பிக்கணும் என்று முஹியத்தீன் பக்கத்தில் வைத்திருக்கக்கூடிய அந்த 12 விருதுகளில் 4 விருது, கண்டகொடாலி, கம்பளி கயிறு, ஆசாத்தடி, திருச்சக்கரம், இந்த 4 விருதுகளையும் தானே எடுத்து ஏவினார்கள். ஏகிய மாத்திரத்தில் அந்த 4 விருதுகளும் அந்த சைத்தான்களை எப்படி அடித்து கொண்டு வருகின்றது? ஆனால் கண்டகொடாலி மண்டை விளக்க கரமான காசாங் அதி புஜத்தில் வாங்க கட்டி சுருட்டுமா கம்பளி கயறி சுத்தி நின்று கொண்டு அவங்களுடைய விருது கண்ட ஹோடாலி வெட்டுகின்றது.
ஆசாத்தடி திடீர் திடீர் என்பதாக அடிக்கின்றது, திருச்சக்கரம் அறுக்கின்றது. இந்த அதாபு பொறுக்க முடியாதபடி ஓடக்கூடிய அந்த சைத்தான்களை எல்லாம் கம்பளி கயிறு போய் சுத்தி ஒரு கெட்டு கெட்டி ஓதுனாவுடைய முன்னால கொண்டு வந்து போட்டு வேதனைப்படுத்துகின்ற அடிக்க அடி பொறுக்க முடியாதபடி அந்த சைத்தான்கள் அலறி துடித்துக் கொண்டு கண்ணீர் வடித்துக் கொண்டு ஓதுனா முஹியத்தீன் அப்துல் காதர் ஜெயலானி ஆண்டருடைய பாதத்தை பணிந்து அந்த பைசாசங்கள் எல்லாம் வேண்டுகின்றது. யா முஹியத்தீன், நீங்க இங்க வந்திருப்பீங்க பத்தி எங்களுக்கு தெரியாது, தெரிந்திருந்தா நாங்க இந்த பக்கமே வந்திருக்க மாட்டோம். ஆகையினால முஹியத்தீனை மன்னிக்க வேண்டும் எங்கள் மகராஜரே. அண்ணலே மனம் பொறிப்பி யாமுஹியத்தீனே மன்னிச்சிருங்க, மனம் பொறுத்து விடுங்க, நாங்க இனிமேல இது போன்ற ஒரு தவறை என்னைக்குமே நாங்க செய்ய மாட்டோம் என்று அந்த பைசாசங்கள் எல்லாம் கண்ணீர் சிந்த போதுதான் பாதத்தடியில் தானே விழுந்து கேட்கின்றது. அது கண்ட இரக்கம் உள்ள முஹியத்தீன் விருது 12 விருதுகளை அழைத்துக் கொண்டார்கள். அந்த சைத்தான்களுக்கு நல்ல ஒரு பாடத்தை கற்பித்து அதை அனுப்பி வைத்தார்கள். அந்த காத்துகள் எல்லாம் மறைவாகிவிட்டது. முஹியத்தீன் மீண்டும் தன்னுடைய விருதை எல்லாம் எடுத்து அணிந்து கொண்டு சுவன பாதார விந்தார குரட்டின் மீது சவாரி ஆகி அந்த இடத்தை விட்டு அடுத்த அவாசத்தில் வருகிற போது அதனுடைய நேரம் வந்து அடித்திடுமா. அந்த வனத்தை விட்டு அடுத்த வனத்துக்குள்ள வந்தாங்க, அசுருடைய நேரம் வந்து விட்டது. அசுருடைய நேரம் வந்ததும் அல்லாவுடைய தொழுகையை தொடரும். உடனே விருதெல்லாம் எடுத்து வச்சு முசல்லாவை விரிச்சு அல்லாவுடைய தொழுகையை ஆரம்பிச்சாங்க. இதான் பாத்துங்க அவுலியாக்களுடைய ஒரு தன்மையெல்லாம் இந்த மாதிரி தான். அவுலியாக்கள் அந்த சிறப்பை பெறுவதற்கு என்ன காரணம்? அல்லாவுடைய தக்வா, அல்லாவுடைய வணக்கம், அல்லாவுடைய பயம், அல்லாவுடைய பக்தி. அதனால்தான் அவங்களெல்லாம் இன்றைக்கும் சிறந்தவர்களாக, இன்றைக்கும் அவங்களுடைய பெயர் உலகத்தில் நிலைத்தவர்களாக ஜீவித்திருப்பதற்கு காரணம் அவங்க உலகத்தில் செய்த நல்ல அமல். அவுலியாக்கள் எல்லாம் அந்த முறையில் அல்லாஹ்வுடைய அருளையும் அல்லாஹ்வுடைய நேசத்தையும் பெற்றதுனால அவங்களுடைய பெயர் கியாமத்து நாள் வரைக்கும் அழியாத புகழோடு இருந்து கொண்டிருக்கிறது. ஆகையினால அப்பெயர் குற்ற வலியுள்ளாக்குடைய காரணம் கிராமத்தை நாம கேட்டுக் கொண்டிருந்தால் மட்டும் போறாரு. அந்த அவுலியாக்களுடைய தன்மை அடைவதற்கு அவங்க என்ன வழியை செஞ்சாங்களோ அந்த வழியை நாமளும் பின்பற்றி நடக்கணும். நடந்தாத்தான் அப்பவும் நம்மளுக்கு அல்லாஹுத்தால ஆண்டவன் இந்த உலகத்திலையும் மறு உலகத்திலையும் நம்மளுக்கு அது போன்ற ஒரு சிறப்பை நன்மை நம்மளுக்கு தருவான். ஆகையினால் அது போன்ற போது நாம் முஹியத்தீன் அசருடைய தொழுகை தொழுதுகிட்டு இருந்தாங்க. அப்படி தொழுது கொண்டு இருக்கும் போது அங்கே பெருக்குற்று ஒரு காரணங்கள் கின்றதையானால் வனத்திலே வாழுகின்ற சர்பூதனாகும் வள்ளல் முஹியத்தீனை பார்ப்பதற்கு அந்த வனத்திலே வாழக்கூடிய ஒரு பயங்கரமான ஒரு பூதம் சர்பூதனாகும் முஹியத்தீனுடைய ஒரு வணக்கத்தை பரிசோதித்து பார்க்க வேண்டும் என்று வந்து அவங்களுடைய வலது தோல்வெளியாக ஏறி கழுத்தை சுற்றி இப்படத்தை விரித்து மீண்டு இடது தோல்வெளியாக கீழே இறங்க முடியும் என்பதாக உடலை எல்லாம் கூட்டி படத்தை உயர்த்தி ஹவுனாவை பார்க்கிறது. பார்த்து கொண்டிருக்கிறது பாம்பு சஞ்சரிக்கிறது திரேகத்துல, பாம்பு ஊர்ந்து சொல்கிறது என்று பயந்தாங்களா? தொழுகையை தான் விட்டாங்களா? சுபஹானல்லாஹ், நம்மளும் தொழுவோம். தொழும் போது தக்பீர் கட்டின உடனே என்ன மாதிரி விட்டியோ பாய்ச்சாலும் பள்ளியோ மேல விழுந்துட்டா போதும், நம்ம தொழுகையில எங்கேயோ போயிடும், நம்மளுடைய பயம். ஆனா அவங்களுடைய உள்ளத்துல அப்படிலாம் இல்ல. அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கேட்டுவிட்டு அவங்க எதையும் எல்லாத்தையுமே மறந்துடுவாங்க. அப்பெயர் குற்ற நாட்டத்தில் இருக்க வேண்டிய போது நான் முஹியத்தீன் பாம்பு வந்ததோ அல்லது பெரிய பூதம் வந்ததோ அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. அல்லாஹுடைய வணக்கம் பிடிச்சா துவாவதி பார்த்தாங்க பாம்பு முன்னால படத்தை விரித்துக் கொண்டிருக்க, உடனே பாம்பு பயங்கரமான முறையிலே போதுனா முஹியத்தீன் அப்துல் கால் ஜீலானி ஆண்டுடைய முகத்தை பார்த்து சொல்லுகின்றது, யா முஹியத்தீன், எத்தனையோ பெரிய பெரிய தவசாரிகள் அங்க வந்து வணங்கி இருக்காங்க, தொடுத்திருக்காங்க, என்னுடைய உருவத்தை என்னுடைய அரவத்தை கண்டவுடன் இந்த இடத்தை விட்டு ஓடி இருக்காங்க. ஆனா முஹியத்தீன் நீங்க அப்படி இல்லை,
இந்த வனத்தில் எத்தனையோ தவசாரிகள் வந்து வணங்கி இருக்குங்க, அங்கே வணங்கி இருக்கிறார்கள். ஆனால் நீங்களோ எல்லா ஒலிகளுக்கும் மேலொலியே இலங்கும் மையத்தின் அப்துல் காதீரே. எத்தனையோ பெரிய வணக்கம் உள்ளவங்க வந்திருக்காங்க, உங்களை போல ஒரு தவசாலி நான் இதுவரைக்கும் பார்க்கலையா. முஹியத்தீன், என்ன பாம்பு நினைக்காதீங்க, நான் ஜின்களுக்கெல்லாம் தலைமையாவுடைய ஜின்னாக இருக்கும். உங்களுடைய வணக்கத்தை சோதித்து பார்க்க வந்தேன், நீங்க வெற்றியடைந்து விட்டீர்கள், நான் தோற்றுவிட்டேன் என்று அந்த பாம்பு கௌதனாவுடைய பாதத்தை பணிந்து பாம்பு மறைந்தது. முஹியத்தீன் அப்துல் காதர் ஜெயலானி ஆண்டவர்கள் தன்னுடைய விருது பனிரெண்டையும் எடுத்தணிந்து கொண்டு அந்த இடத்தையும் விட்டு அப்புறமாகி அவர்கள் வழிநடந்து வரக்கூடிய நேரத்தில் கௌது நான் நினைச்சாங்க, யா அல்லாஹ், பக்தாத நாட்டை விட்டு வளர்ந்து வழிநடந்து வந்து கொண்டிருக்கிறேன், அப்படி வர வேண்டிய வழியில பயும் பிசாசும் ஜின்னு சைத்தானும் பாம்பு இந்த கூட்டமாத்த இருக்கு. மக்க மனிதர்கள் யாரையும் காணவில்லையே, நாடு நகரத்தை காணவில்லை என்று எண்ணியவர்களாக செல்லும் பொழுது முடிவு என்பதாக கண்ட ஒரு காட்சி. ஏறிட்டு பார்க்கும் போது எப்பேற்பட்ட ஒரு காட்சியை காணுகின்றார்களே, ஆனால் பச்சை மணிகளாம் ஜெண்டா கொடிகள் பலவர்ண கொடி மொய்தீன் பறக்க கண்டார். பச்சை கொடி, சிவப்பு கொடி, இப்படி பல பல வண்ண கொடி, இஸ்லாமிய அடையாள சின்ன தீன் கொடி பறக்கிறது. ஏதோ நம்முடைய இனத்தவர்கள் வாழக்கூடிய நாடு என்ற சந்தோஷமாகி அந்த நாட்டுக்குள் சென்றார்கள். அந்த நாடு தான் மிசர் பட்டணம். நெடுந்தறி வீதி 12,000, குறுந்தறி வீதி 12,000, ஆக 24,000 திருக்கிழமையை பெற்ற பெரிய மிசர் நாடு. இன்னைக்கு எகிப்துன்னு சொல்றோமே அந்த ஊருக்கு பேரு மிசர் பட்டணம். அந்த ஊருக்குள் தானே சென்று மையத்தில் எங்க போய் தங்குகின்றார்களே, ஆனால் முத்துப்பதி தீடும் முதல் பள்ளியிலை எங்கள் முத்து மையத்தினும் வந்தீரங்க. மிசர் நாட்டில் பெரிய துல்பா பள்ளி, அந்த பெரிய பள்ளி வாசல வந்து மொஹீதீன் ஆண்டவர்கள் விருது எல்லாம் இறக்கி வைத்து புஸ்தரை விரிச்சு அதுல வந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது நேரமா மகரீபுடைய நேரம், மொஹீதீன் பிலால் ஆகக்கூடியவர்கள் தொழுகைக்கு பாங்க சொன்ன மறுக்கணும், அந்த நாட்டில் உள்ள மக்கள் எப்படி வந்து பள்ளியில வந்து கூடுகின்றார்கள், ஆனால் பெருக்கம் பெருக்கமா வந்து கூடிவார் உருக்கமாகவே இதை தொழுவதற்கு. கூட்டம் கூட்டமா பள்ளிவாசலுக்கு விரைந்து வர்றாங்க, எதுக்கு? துளாக வேண்டி, அல்லாஹ்வுடைய கடமையை நிறைவேற்றிக் கொள்வதற்காக வேண்டி சாரி சாரியா வர்றாங்க. இதை கண்டதும் கௌது நாம் முஹியத்தீன் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. நபியுடைய உம்மத்துகள், நபியினுடைய நபிக்கு ஈமான் கொண்ட மூமின் முஸ்லீம்கள் பாங்கு சத்தத்தை கேட்டது எந்த விதமாக பள்ளிக்கு விரைந்து வருகிறார்கள் என்று அவங்க கல்பு ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சான். சுபஹானல்லாஹ், இப்பவும் பாங்கு சத்தத்தை கேட்ட உடனே நாம சாரி சாரியா பள்ளியாசலுக்கு போவாம பள்ளியாச பக்கத்துல இருந்து பேசிக்கிட்டு இருந்தாலும் பாங்கு சத்தத்தை கேட்ட உடனே சாரி சாரியா ஒதுங்கிருது, தொழுகைக்கு போறது இல்லை இந்த காலத்துல. ஆகையினாலே நர்மை பெரியவர்களே, தாய்மார்களே, அவுலியாக்கள் எல்லாம் எந்த நிலையில் அல்லாஹ்வுடைய ஒரு வணக்கத்தை வணக்கத்தையும் தொழுகையை நிறைவேற்றிருக்காங்க என்பதை பற்றி ஹவுது நாம் முஹியத்தீன் அப்துல் காதர் ஜீலானி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. நாட்டு மக்களை பத்தி வந்து தொழுதான், மகரிப்பு இமாம் ஜமாத் நடந்துச்சு, எல்லாம் தொழுது முடிந்தது. அதாவது ஓதுனா முஹியத்தீன் அவங்க செய்யக்கூடிய அபராதுகளை ஓதி முடித்து பார்க்கும் போது பள்ளியாசல் யாரையும் காணும்,